64-72. Madam, 72 birth number என்னோடது. நீங்க கோச் மாறி ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் மாறிக்கிறீங்களா? உங்க சீட்டா S7-72 என்னோட பேர் தான் போட்டிருக்கு. 72 பிரகதீஷ்னு பேர் போட்டு எனக்கு டிக்கெட் வந்திருக்கு. அதனால நீங்க கோச் மாறி ஏறிட்டீங்க, உங்க கோச்சுக்கு போய்க்கோங்க. சார், எனக்கு என்ன படிக்க தெரியாதா? எனக்கு வந்த மெசேஜை நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். இது சரிப்படாது மேடம். கஷ்டப்பட்டு ட்ரெயின்ல டிக்கெட்டை புக் பண்ணி பெர்த் புக் பண்ணி போகலாம்னு ஆசையா வந்து அப்படி பேசுறீங்க. உங்களெல்லாம் டிடிஆர்ட்ட சொன்னாதான் சரிப்பட்டு வருவீங்க. என்ன நீங்க சவுண்ட் ஓர விடுறீங்க? டிடிஆர் நீங்க என்ன போறது? இதோ டிடிஆர் போயிட்டு இருக்காரு. வாங்க டிடிஆர். டிடிஆர் பஞ்சாயத்து இருக்கு, இருங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. உங்க ரெண்டு பேருக்கு வந்திருக்க டிக்கெட் ஆர்ஏசி, அதான் சீட் நம்பர் 1 இருக்கு. சார், ஏசி கோச்சில எனக்கு தேவையில்லை சார், நான் புக் பண்ணதை மட்டும் கொடுங்க. இந்த மாதிரி வேணா ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. சரி சார், பரவாயில்ல, அந்த ஏசி கோச்சை எனக்கே கொடுத்துருங்க. ஏசி இல்ல, ஆர்ஏசி, ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, எந்த ட்ரெயின்ல ரெண்டு பேரும் புக் பண்ணீங்க? நான் மதுரையில இருந்து வர்றதுக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல டிக்கெட் போட்டேன். நீங்களும் நெல்லையில தான் போட்டிருப்பீங்க? நெல்லையில போட்டனாலதான் உங்களுக்கு ஆர்ஏசில விழுந்திருக்கு. இதுவே நீங்க மதுரையில இருந்து சென்னை புக் பண்றா இருந்தா நீங்க பாண்டியன்ல ட்ரை பண்ணா உங்களுக்கு டிக்கெட் ஈஸியா கிடைச்சிருக்கும். யா சார், பாண்டியன்ல போட்டா மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா டிக்கெட்டா வரப்போகுது? பின்னாடி வைகையை பாருங்க, கூட்டம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. சார், எக்ஸ்ட்ரா டிக்கெட் கிடைக்கும் சார். இப்ப நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு டிக்கெட் புக் பண்றீங்க அப்படின்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா அவைலபிள் நம்பர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், ஒரு 250-270 இருக்கும். இதுவே நெல்லை எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து சென்னைக்கு அவைலபிள் 36 இருக்கும். இதுக்குதான் சொல்றேன், நம்ம எந்த ஊர்ல இருந்து கிளம்புறோமோ அந்த ஊர்ல இருந்து கிளம்புற ட்ரெயினை பார்த்து டிக்கெட் போட்டோம்னா டிக்கெட் ஈஸியா அவைலபிலிட்டி கிடைச்சிரும். சார், இந்த அவைலபிலிட்டி நல்லா இருக்கே, இனிமே நான் இதே யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றேன். நீங்களும் இதே பண்ணுங்க சார். ஏங்க, நீங்க மதுரையில இருந்து வந்திருப்பீங்க, பண்ணுவீங்க. இப்போ நான் திண்டுக்கல்ல இருந்து ஏறுறேன்னு, திண்டுக்கல் டு சென்னைன்னு என்ன ட்ரெயினா இருக்கு? மதுரை ட்ரெயின் தானே இருக்கு. கரெக்ட் தான். இப்ப பாண்டியன் எக்ஸ்பிரஸ்னா மதுரை, கொடைக்கானலோடு, அம்பாத்துறை, திண்டுக்கல் ஒரு 4 ஸ்டேஷன்ல இருந்து அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். இதுவே நெல்லை எக்ஸ்பிரஸ்னா திருநெல்வேலி, கோயில்பட்டின்னு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். அதுக்கு தான் பாண்டியன் புக் பண்ணா அவைலபிலிட்டி கிடைக்கும். இங்க பாருங்க எப்படி போறாங்க, எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? ட்ரெயின்ல போறதுல ரொம்ப கஷ்டம், டிக்கெட் எடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெறும் 36 அவைலபிள் இருந்தா என்னைக்கு டிக்கெட் கிடைக்கும்? ஒரு 300 அவைலபிள் இருந்தா டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், இந்த மாதிரி புக் பண்ணுங்கன்னு. இப்ப இவர் சொல்ற மாதிரி நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒருவேளை சென்னைக்கு போறேன்னு வச்சுக்கிறோம், கோயம்புத்தூர்ல இருந்தே ஒரு வண்டி கிளம்புது அப்படின்னா எனக்கு அவைலபிலிட்டி டிக்கெட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறீங்க. அதே போல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு முன்னாடி 2 ஸ்டேஷன் ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாக்கணும், கோயம்புத்தூர்ல இருந்து எந்த ட்ரெயின்ல அவைலபிலிட்டி அதிகமா இருக்கு, எந்த ட்ரெயின்ல கம்மியா இருக்கு பார்த்து நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். சரி சார், அப்படி எங்களுக்கு எப்படி ஒரே நம்பர்ல ஆர்ஏசி வந்துச்சு? அதான் இப்ப நீங்க வந்து ஒரு ஊருக்கு டிக்கெட் புக் பண்றீங்க, அவைலபிள் 250 காமிக்குது அப்படின்னா அது வந்து பெர்த், அது கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்ஏசி ஓபன் ஆகும். இந்த ஆர்ஏசி என்னன்னா இப்ப ட்ரெயின்ல 3 சீட் இருக்கும் பாத்திருப்பீங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல 2 சீட் இருக்கும் பாத்திருக்கீங்களா? அதுல சைடு லோயர் ஒரு சீட் இருக்கும், அந்த ஒரு சீட்ல 2 பேருக்கு டிக்கெட் போட்டு உட்காந்துக்கிட்டே போனான், அதுதான் இந்த ஆர்ஏசி. இது எதுக்குன்னா இப்ப சில பேர் அவசரமா ஊருக்கு கிளம்புவாங்க, அவங்களுக்கு நான் பெர்த் கிடைக்கல ஆனா ஊருக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னா ஆர்ஏசி போட்டு உட்காந்து கூட போனா சமாளிச்சுக்கலாம்ல. அதாவது ஒரு டிக்கெட் கிடைக்கிற இடத்துல ஒரு 2 டிக்கெட் கிடைச்சா ஒரு இன்னொருத்தவங்க போய்க்கலாம்ல, அதுக்கு அந்த ஆர்ஏசி அப்படிங்கிறது இருக்கு. அதான் ஒரு இடத்துல ஆர்ஏசி விழுந்திருக்கு. ஓஹோ, அப்ப நம்ம வந்து புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து மாறும்போது சீட் கிடைக்கலன்னா நிறைய பெர்த் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஆர்ஏசில போட்டுருவாங்க, அதை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே போகணும். அப்ப ஆனா நம்ம வந்து படுத்துக்கிட்டு போக முடியாது, உட்காந்தே போகணும். ஆமா, ஏன்னா ஒரே சீட்ல 2 பேர் கொடுத்துருவாங்க. அதே போல ஆர்ஏசி உங்களுக்கு விழுந்துருச்சு. இப்ப டிடில எங்களை மாதிரி அண்ணா வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து சார் பெர்த் எழுதி இருக்கா, சார் ஏதாவது சீட் இருக்கா அப்படின்னா அந்த ட்ரெயின்ல சீட் இருந்தா ஆர்ஏசி இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி ஓகேவா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்ல. ஆனா இந்த தீபாவளி பொங்கல் டைம்லாம் டிக்கெட் கிடைக்கிறோம், நார்மல் டேஸ்ல ஒரு வீக் டேஸ்ல போறீங்க, ஆர்ஏசி வந்து ஒரு 2-3 இருக்கு அப்படின்னா பெர்த் பாப்பாரு, யாராவது ஒரு ஆள் வராம இருந்தா அந்த பெர்த் உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவாரு, நீங்க வாடகை படுத்துட்டு போனா. இப்போ உங்களுக்கு படுத்துட்டு போற மாதிரி பெர்த் கன்ஃபார்ம் கொடுத்துருவாருன்னா நீங்க 2 பேர் போற சீட்ல நீங்க போயிருவீங்க, அப்ப அந்த சீட் ஃப்ரீயா இருக்கும், அப்ப இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ 2 பேர் கன்ஃபார்ம் ஆனா இருக்குல்ல, அதான் அந்த மேட்ரு. ஓ, அதனாலதாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர்ல டிக்கெட் கிடைச்சிருக்கு. கடைசி நேரத்துல புக் பண்ணனால ஆர்ஏசின்னு வந்திருக்கு. இப்ப நம்ம போய் டிடிஆர் ஒருவேளை கேட்டோம்னா பெர்த் ஏதாவது மாத்தி கொடுக்க சான்ஸ் இருக்கு, இல்லாட்டி நம்ம உட்காந்தே போய்க்கணும். ஆர்ஏசி விழுந்திருக்கு, சில பேர்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் 200-150 இருக்கும். அவங்க நினைச்சு பாருங்க, அவங்களாம் ட்ரெயின்ல ஏறவே முடியாது. சார், இது என்ன புதுசா இருக்கு? நான் நிறைய தடவை பாத்துருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுட்டு ட்ரெயினுக்குள்ள ஏறுவாங்க. சார், நான் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் பெர்த் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க டிடிஆர் பேசுறது நானே கேட்டிருக்கேன் சார். அது பாத்தீங்கன்னா அவங்க கவுண்டர்ல டிக்கெட் எடுத்திருப்பாங்க. கவுண்டர்ல நம்ம டிக்கெட் எடுத்துட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு டிக்கெட் அப்படின்னா நம்ம டிடிட்டு போய் கேட்கலாம், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு சார், ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆர்ஏசி இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்.
வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பவங்க ஒரு லேடிஸா இருந்தா ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருவோம், டிக்கெட் வந்து கிடைச்சிடும். ஆனா இதுவே ஆன்லைன்ல சில பேர் இந்த ஐஆர்சிடிசி ஆப்லாம் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அவங்க ட்ரெயின்ல ஏறவே கூடாது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா டிக்கெட் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகி நம்ம வந்து பணம் கட்டிப்போம்ல டிக்கெட்டுக்கு, அது அவங்களுக்கு ரீஃபண்டா வந்துடும். இதுவே கவுண்டர் எடுத்த டிக்கெட்டு நம்ம அவசரமா ஊருக்கு போயே ஆகணும் அப்படின்னா நம்ம ட்ரெயின்ல ஏறி டிக்கெட்டை கேட்டு பார்க்கலாம், அப்படிலாம் அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம அன்றைய சவுல வந்து டிராவல் பண்ணிக்கலாம். இதுவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு நம்ம பெர்த்தும் கன்ஃபார்ம் தான், வாய்ப்பு இல்லை நம்ம போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் வச்சா நின்றுக்கிட்டே போற மாதிரி நிலைமை வரும். நம்மளுக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வேணாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கவுண்டர் டிக்கெட் எடுத்தோம்ல, கவுண்டர்ல போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு இந்த டிக்கெட் எனக்கு வேணாங்க கேன்சல் பண்ணு சொல்லிட்டு அவங்க கேன்சல் பண்ணிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே, அப்ப கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுத்தோம்னா நம்மளாவே வெயிட்டிங் லிஸ்ட்ல விழுந்துருச்சுன்னா தெரிஞ்சுதான் நம்ம வாங்குறோம், அதனால திருப்பி அவங்ககிட்ட போய் ஏதாவது எழுதி கொடுத்து நம்ம காசை வாங்கிடலாம். ஆன்லைன்ல இருந்தா பிரச்சனையே இல்லை, அந்த சர்வீஸ் அமௌண்ட்டை மட்டும் எடுத்துட்டு மீதி காசை நமக்கு ஆன்லைன்ல போட்டு விட்டுருவாங்க. இதான சார் கணக்கு? இதான் விஷயம். ஓஹோ, அப்ப ஆர்ஏசிங்கிறது ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன், அதாவது யார் யார் கேன்சல் பண்றாங்களோ அவங்களுடைய டிக்கெட்டை நம்ம கொடுப்பாங்க. அதே இது ஒரு பெர்த்தா கொடுக்காம அந்த சைடு லோவர்ல இருக்கிற ரெண்டு பேர் ஷேர் பண்ற மாதிரி கொடுப்பாங்க, கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம கிடைச்சிருக்கு, இப்ப நம்ம தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க, ஒரு பேச்சுலராக இருப்பாங்க, ஒரு லேடிஸு, யாராக இருந்தாலும் ட்ரெயின் ட்ராவல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெயினில் ஏகப்பட்ட வசதிகள் இருக்குல்ல, என் நேரமும் ஃபுட்டு கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, நம்ம படிக்கிறதுக்கு தலா நீ போர்வை இதனால் நம்ம ட்ரெயினில் வாங்கிக்கலாம், முக்கியமாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, இப்படி ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது, ஃபேன்லாம் இருக்குது, ஏசி இருக்குது, ஏசி கம்பெனி பண்ணால் ஏசி இருக்குது, இப்படி ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ட்ரெயினில் தான் நம்ம பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம், நம்ம நிறையா ஃபேமிலிஸை மீட் பண்ணுறோம், இவ்வளவையும் அது மூலிமா ரேண்டம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா ஏகப்பட்ட பேர் வேலையில வாங்கியிருக்காங்கப்பா, ட்ரெயின் டிராவல் ஏகப்பட்ட பேர் ப்ரிஃபர் பண்றாங்க, அதனால காம்படிஷன் உங்களுக்கு அதிகமாக தானே இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன், இனிமேல் நீங்க ட்ரெயினில் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா அந்த புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுது, எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வந்து அதிகமான அவைலபிள் இருக்கு அப்படிங்கலாம் பார்த்து நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ரொம்ப ப்ரிஃபரன்ஸா இருக்கும், ட்ரெயின் டிராவல் தான் பெஸ்ட். ஆமாங்க, ரயில் நட்புங்கிறது உண்மைதான், நிறைய பேர் இப்போ ஹேஷ்டாகவே பயன்படுத்துறாங்க. இன்னுமே குழந்தைங்களை குத்திக்கிட்டு வர அம்மாமார்கள்லாம் தொட்டில் கட்டி ஆட்டுறாங்க. அவங்க குழந்தைங்க ரயிலில் அழுதா கூட மற்றவங்க எல்லாருமே ஆட்டி விட்டு என்னம்மா ஏதுமா அப்படின்னு சொல்லி சகஜமாக பேசிட்டு சொந்த பந்தமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால ரயிலில் டிராவல் பண்றது அப்படின்றதே சூப்பரான விஷயம் தான். ஆமாங்க, அதை ரிசர்வ் பண்ணி போகும்போது அதெல்லாம் ரைட்டு, அன்ரிசர்வ்ல போகும்போதுமே கூட்டம் பயங்கரமா இருக்கும். ஆனாலும் என்னதான் அடிச்சாலும் முடிச்சாலும் கத்தினாலும் வச்சாலும் ஒண்ணு கொண்டு அப்படி அப்படிமா சேர்ந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போய் சேர்ந்துடுறாங்க மக்கள். ஏழை எளிய மக்களினுடைய ஒரு ரதமாவே ரயில் இருக்குல்ல சார். நீங்க சொல்ற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ரதமே இந்த ரயில் தான். சில பேர் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை வச்சுட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியாம இருக்காங்க. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கிடைச்சிச்சுல, ஊருக்கு போகணும்ல, நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க, வெறுத்து ஏதாச்சும் காலியாச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகேவா, சரி போய் பார்த்து உட்காருங்க. சரி பரவாயில்ல, நீங்க எடுங்க. பரவாயில்லங்க சாரி, நான் ஆர்ஏசினா எனக்கு என்னன்னு தெரியாது சார், சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சு, நான் கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன், சாரி. இல்ல பரவாயில்ல, எனக்குமே தெரியாது, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தானே நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். ஆமா பிரகதீஷ் மலகேஸ்வரி. நெக் அவ்வளவுதான், முடிச்சு போட்டு விட்டுறேன் நாளடி, அவ்வளவுதான். வந்துரு 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 வந்துரு, ரெடி 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 ரெடி, ஆக்சனா ஆக்சனா ஆக்சனா. ஓகே சண்டை போடுங்க. ஆ ஆ, நீ உட்கார்ந்து சண்டை போடு. டிடிஆர் கிட்ட சொன்னாதாங்க நீங்க சரிப்பட்டு வருவீங்க. நீங்க என்ன டிடிஆர் கிட்ட சவுண்டா பேசுறீங்க? என் பேர்ல என்ன கொடுத்திருக்கான் கேக்கல எனக்கு. நான் பேச ஆரம்பிப்பேன், அப்ப வந்துரு. சரி இங்கே நில்லு, அப்படி நில்லு. ஆ, நான் பேசி முடிக்கும் போது வா, அப்பதான் கரெக்டா. போ வா. என்ன